ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஹம்முஸ் எப்படி செய்கிறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் இந்த ஹம்முஸ் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி குபுஸ்க்குலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட வந்து இந்த சிக்கனுக்குலாம் தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதை தான் இப்போ இன்றைக்கி செய்ய போகிறோம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை கொண்டைக்கடலை இருக்குது இல்லையா அது வந்து ஒரு குறைஞ்சது ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா ஒரு அஞ்சு விசில் வந்துச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும் வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளெண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைக்க போகிறோம் இந்த மாதிரி பிளெண்டர் இல்லாதவங்க மிக்சியில் கூட போட்டு அரைக்கலாம் நல்லா வரும் இப்போ இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் இதில் என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சதுக்கப்புறந்தான் நம்ம வந்து எண்ணெய் எல்லாம் சேர்க்கணும் இல்லைன்னா இப்போயே என்ன சேர்த்தோம் அப்படின்னா தனித்தனியாக பிரிஞ்சு போய் நிற்கும் இப்போ நல்லா அரைச்சதுக்கப்புறம் இந்த தண்ணியை நம்ம வந்து இந்த கொண்டக்கடலை வேக வச்சோம் இல்லையா அதை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பல்லு பூண்டு சேர்த்துக்கணும் ஏன்னா இது வந்து கார்லிக் ஹம்மோஸு அப்புறம் இது வந்து வெள்ளை எள்ளு இந்த எள்ளு சேர்த்தா தான் வந்து அந்த ஒரு பேஸ்ட் மாதிரி ஒரு பதத்துக்கு வரும் அதுக்காக வந்து வெள்ளை எள்ளு சேர்க்கணும் இப்போ அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் சுற்றிலும் இருக்கிறத வந்து இந்த மாதிரி ஒன்று சேர்த்துடணும் சேர்த்ததுக்கப்புறம் இன்னொருக்க கொஞ்சம் நேரம் நல்லா நைஸாக அரைக்கணும் இது வந்து ஒவ்வொரு சூடாகாமல் நம்ம வந்து பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து மெயினாக வந்து ஆலிவ் ஆயில் தான் சேர்ப்பாங்க ஆலிவ் ஆயில் தான் இதனுடைய டேஸ்ட்டு தனியாக இருக்கும் அப்புறம் கொஞ்சமாக வந்து ஆலிவ் ஆயில் சேர்த்துட்டு நல்லா எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சா அவ்வளோதான் நம்மளுடைய ஹம்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடியாயிடுச்சு இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு ஒன் வீக்காவது நம்ம வந்து இதை வந்து ஸ்பூனில் எடுத்து எடுத்து யூஸ் பண்ணணும் கை வைக்காமல் பார்த்துக்கணும் இப்போ நான் இது மாதிரி ஒரு பவுலில் நான் மாற்றிட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன் வச்சுட்டு நம்ம இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதுவும் மெயினாக வந்து சப்பாத்திக்கெலாம் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா பெரியவங்களுமே அவ்வளோ சூப்பராக சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் நடுவில் வந்து ஒரு குட்டியாக ஒரு குழியை போட்டு அதில் வந்து ஆலிவ் ஆயில் வந்து ஊற்றி வைக்கணும் அது ஒரு டிசைனுக்காக இல்லை அது வந்து என்னென்னா கீழே நம்ம வந்து அரைக்கும் போது தானே என்ன சேர்த்துருக்கோம் அப்போ மேலேயும் சேர்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அதுக்காக செய்கிறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோதோட முடியுது அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்